ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது வந்து மட் இன்டர்லாக்கிங் பீக்ஸ் வச்சு நம்ம திண்டுக்கல்ல பண்ணிகிட்ருக்கிற சைட்டை தான் நீங்கள் இப்போ பின்னாடி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த சைட்டினுடைய வேலை அப்படிங்கிறது, இது எவ்வளோ ஏரியானா கிட்டத்தட்ட கீழே ஒரு 2200 ஸ்கொயர் ஃபீட், மேலே ஒரு 1800 சம்திங், மொத்தமாக ஒரு 4200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஏரியா இந்த பில்டிங் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டல் பர்பஸ்க்காக நம்ம பண்ணுறோம். இந்த வீட்டினுடைய மொத்த பிளான் அப்படிங்கிறது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு 2BHK போர்ஷன்ஸ் வந்து 2, மேலே அதே மாதிரி 2BHK போர்ஷன்ஸ் வந்து 2, உள்ளே வந்து எந்தெந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் போயிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வெளியிலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் ரைஸ் ஆகி ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து லிண்டல் ஒர்க்ஸ் வந்து நம்ம ஜேஸ் ப்ளஸ் லேபர்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த லிண்டல் காங்கிரீட் ஒர்க் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி கீழே வந்து நம்ம என்ன மாதிரியான ஒர்க்ஸ் இதுவரையும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணியிருக்கோம், என்ன ஒர்க்ஸ் நமக்கு முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வெல்கம் டு ஜே எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் இன்ஜினியர் சதாம். இன்டர்லாக் பிளாக் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். இன்டர்லாக் பிளாக்ல நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், இன்டர்லாக் பிளாக் வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம், என்னென்ன பெஸ்ட் பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது, அதெல்லாமே நிறைய வீடியோஸில் நம்ம போட்டிருக்கோம். இதில் வந்து நம்ம இது வந்து ஹால், இது வந்து 2BHK, ரெண்டு பெட்ரூம் இருக்குது. இது வந்து கிச்சன். இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் கிச்சன்ஸ் தான், 8x6 அந்த மாதிரியான அளவில் இருக்குது. இந்த கிச்சன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரெண்டு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட், இது வந்து ஒரு போர்ஷன் கம்ப்ளீட்டாக வந்து உள்ளுக்குள்ளே வந்து நம்ம காங்கிரீட் மட்டும் பிளாஸ்டிக் பண்ணுறோம். இது வந்து அட்டாச் பாத்ரூம், காங்கிரீட் மட்டும் நம்ம பிளாஸ்டிக் பண்ணிவிட்டு மற்ற எல்லா இடங்கள்லையுமே வந்து இன்டர்லாக் பிளாக் வந்து அது அப்படியே இருக்கும். நம்ம ஜாயின்ட் ஃபில்லிங் பண்ணி அது நிறையா ஒர்க் வந்து இதுக்கு மேலே நிறையா ஒர்க்ஸ் வந்து நம்ம பண்ணி அதெல்லாமே ஃபினிஷிங் பண்ணுவோம். எல்லாம் தொடர்ந்து நம்ம சேனல்ஸை பார்த்துட்டுருக்கோம், உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த டீட்டெயில் தெரியும். ஸோ ஜஸ்ட் வந்து அப்படியே நான் கோ த்ரூ பண்ணி இந்த வீடியோ வந்து காமிக்கிறேன், என்னென்ன ஒர்க் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. ஆன் சைட்டில் வந்து என்ன ஒர்க் நடக்குது அப்படிங்கிறத வெளிப்படை எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ பதிவு. கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபினிஷிங் ஆனோடனே வழக்கம் போல் எல்லா ஜேஎஸ் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்டையும் ஹவுஸ் டூர் காமிக்கிற மாதிரி, ட்ரோன் ஷாட் காமிக்கிற மாதிரி, இந்த வீட்டுக்கு நான் ட்ரோன் ஷாட் எல்லாமே காமிக்கிறேன். ஃபினிஷிங் ஆனப்புறம் பெரிய வீடியோவை பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த போர்ஷன், இது வந்து என்ட்ரன்ஸ். இங்கே வந்து நில வைக்கிற வேலைகள்லாம் நமக்கு பேலன்ஸ் இருக்குது. இந்த ஜன்னல் எல்லாமே வந்து யூபிவிசி விண்டோஸ் வரப்போகுது. ஸோ அதனால் ஃபுல்லாக வந்து நம்ம இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். சீலிங் வந்து ரொம்ப பெருசு, கிட்டத்தட்ட 16x16 அந்த சைஸில் இருக்கக்கூடிய ஹால், நல்ல ஒரு ஸ்பேசிஸாக இருக்கும். சோஃபா டிவி எல்லாம் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேசிஸான ஐடியா பண்ணி அந்த ஒரு ஐடியாலஜி வச்சுருக்கோம். சேம் வந்து ஒரு ஆர்ச், சின்ன ஆர்ச் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இன்னும் ஃபினிஷிங் வேலைகள் நிறையா இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். இன்டர்லாக் பிளாக் வந்து ஒர்க் நடக்கும்போது எப்படி இருக்கும் யாருக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கன்சீல்டு வயரிங் எல்லாமே பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து ஓப்பன் வயரிங் தான் பண்ண முடியுமா, ஓப்பனில் தான் சுவிட்ச் பாக்ஸில் வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான டவுட்ஸ் வந்து தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. நம்ம வந்து இன்டர்லாக் பிளாக் பண்ணும்போது நம்ம வந்து கன்சீல்டாகவே எல்லா வயரிங் லைன்ஸும் பண்ண முடியும். சாதாரண செங்கல் வீடுகளில் எப்படி பண்ணணும் அதை மாதிரி பண்ண முடியும். இதுக்கு வந்து ஸ்கில்டு லேபர்ஸை வச்சு நம்ம பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸ்கில்டு இன்ஜினியர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்டர்லாக் பிளாக்கில் வச்சு நம்மளை மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸை வச்சு நீங்கள் பண்ணுறதும் ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். இது வந்து அட்டாச் டாய்லெட் கிடையாது, இது வந்து காமன் டாய்லெட்டு, வெளியிலேருந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இதை வந்து ஐடியா பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். உள்ளே வந்து ரெண்டு பெட்ரூம், ஹால், கிச்சன், இதெல்லாமே வந்து இன்டர்லாக் பிளாக்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னாலே நிறையா பேருக்கு வந்து ரொம்ப பயம் வருது. இந்த மாதிரியான பயங்கள் தேவையில்லை. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய எல்லா பில்டிங்கும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். செங்கலை காட்டிலும் இது ஸ்ட்ராங். ஆஸ்திரேலியாவில், யுஎஸ்ஏல, அப்புறம் அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா, பல மேற்கத்திய நாடுகள்லேயும் கூட இன்டர்லாக் பிரிக்ஸ் அப்படிங்கிற டெக்னாலஜி வழக்கில் தான் இருக்குது. இங்கே பூசிட்டுருக்கிற எல்லா வேலையும் நீங்கள் கீழே பார்த்துருப்பீங்க. நம்ம காங்கிரீட் இருக்கிற போர்ஷன்ஸில் மட்டும் பூசுவோம். ஸோ ஃபினிஷிங்கான ப்ராஜெக்ட்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம ஜேஎஸ் பிளஸ் சேனலுக்கு தொடர்ந்து பாருங்கள். இப்போ மேலே வந்து காங்கிரீட் போட்டுட்ருக்காங்க. M20 கிரேட் மிக்சிங் ரேஷியோவில் போடுறோம். 1:1.3, அதாவது ஒரு பங்கு சிமெண்ட்டு, 1/2 மணல், 3/3 ஜல்லி அப்படிங்கிற ரேஷியோவில் போடும்போது தான் நம்ம வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டாண்டர்டாக போடக்கூடிய காங்கிரீட் வந்து இப்படி தான் வந்து இது மாதிரி இருக்கும். முதல்ல வந்து M15 அப்படிங்கிற இது போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து M20 கிரேட் தான் எல்லாமே ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அட்வைசபிளாக ஹையஸ்ட் கோடில் இருக்குது. ஸோ அந்த கிரேட் படி தான் நம்ம வந்து காங்கிரீட் எல்லாமே லேயிங் பண்ணுறோம். இந்த லேயிங் பண்ணுற மெத்தட் வந்து மிக்சிங் வந்து நம்ம லிண்டல் அப்படிங்கிறனால இது ரொம்ப வந்து
நுணுக்கமான வேலை. அதாவது சின்ன சின்ன காங்கிரீட்ஸ் இருக்கும், அதனால் வந்து மிஷின் வச்சு போட்டு ரொம்ப நம்ம வந்து அதை வந்து அவசரப்பட்டு போட முடியாது. ஏன்னா வந்து மிஷின் வேலை செய்கிறது வந்து ரொம்ப இங்கே இடத்துல டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஹைட் அப்படிங்கிறனால. அது வந்து நம்ம ஹேண்ட் மிக்சிங் பண்ணி நல்ல ஒரு ப்ராப்பராக பொறுமையாக நம்ம போடுறது வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். இந்த மாதிரி லாஃப்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நின்று போடணும். ஸோ அதனால் நம்ம உயரமாக நின்று வேலை செய்யும் போது சேஃப்டியோடு நம்ம லேபர்ஸ் வேலை செய்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த லிண்டல் காங்கிரீட் முடித்து அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா ஒர்க் ஃப்ளோ வீடியோவும், இந்த ப்ராஜெக்டில் வரக்கூடிய ஒர்க் ஃப்ளோ வீடியோ கம்ப்ளீட்டாக நான் போடுறேன். இதுக்கப்புறம் ரைஸ் ஆகி நம்ம வந்து காங்கிரீட் போடுற வீடியோ எல்லாமே நான் போடுறேன். ஸோ எல்லா வீடியோஸும் பாருங்கள். நம்ம மட் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸை வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், அண்ட் தென் வந்து சிமெண்ட் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். ஏஇசி பிளாக், நார்மல் வயர் கட் பிரிக்ஸ், போரோத்தோம் பிளாக்ஸ். ஸோ இந்த மாதிரி என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கணும், நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது ஈகோ ஃப்ரெண்ட்லியான பட்ஜெட் ஹோமு, அதோடய டைல்ஸ் வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம சங்கரன் கோயில் ப்ராஜெக்ட், நிறைய ப்ராஜெக்ட் எல்லா வீடியோஸையும் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமுமே தெரியும். ஸோ இதிலிருந்து நம்ம வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் வந்து வேணும், உங்களுக்கு ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் என்கொயரி வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய என்னைய வாட்ஸ்அப் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் வாட்ச் பண்ணுங்கள். நல்ல ஒரு கட்டிடத்துறை சார்பாக நம்ம வந்து சொந்த வீடு கட்டணுங்கிற கனவு வந்து நினைவாக்கிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.